கொடுத்துருக்கிறது. 1 2 1. Thank you.
எம்எஸ்வி சாரோடைய அவரோட ஒரு இசையில் வந்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஒரு இசையிலேருந்து வந்தது. ஸோ இந்த பாட்டை வந்து நம்ம மறைந்த எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு நம்ம இதை வந்து டெடிக்கேட் பண்ணுறோம். அவர் இறந்து 5 வருடங்கள் ஆனாலும் அவருடைய இசை இன்னும் இந்த உலகத்தில் நம்ம காதலை ஒழிச்சிட்டு தான் இருக்குது. இன்னும் எத்தனை 1000 வருஷத்துக்கு கூட அது ஒழிச்சிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க, மெல்லிசை மன்னர். ஸோ அவர் வந்து அவருடைய பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு தான் நம்ம வாழ்ந்திருக்கோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், நம்ம ட்ரம்ஸ் மட்டும் வாசிக்கலை, இதில் சிங்கிள் காங்கோ உள்ள போகும் பேங்கோஸ் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிக்கிறது, அது எல்லாமே உள்ளே இருக்குது. அது தாண்டி ட்ரம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ட்ரம்ஸ் அந்த கிராஸ்டிக் வச்சு வாசிப்பாங்க. ஸோ நம்ம இப்படி வாசிக்கிறதுனால அந்த விஷயத்தை நம்மளால் இதில் வாசிக்க முடியல. ஸோ அதுக்கு மேலே கவுபெல் கூட போகும் இதில், அந்த கவுபெல் சவுண்டு தான் கவுபெல் சவுண்ட். ஸோ இப்போ நான் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தனித்தனியாக எப்படி வாட்ச் காமிக்கிறதுன்றதை நான் போய் வாட்ச் காமிக்கிறேன், பாருங்கள். அவளுக்கு என்ன ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் இதில், அவளுக்கு என்ன பேஸ் இப்படி போடுறேன், காலும் இதில் ஒர்க் ஆகுது, இந்த கால்லையும் ஐ ஹெட் ஓப்பன் பண்ணுறேன். அவளுக்கு என்ன அழகிய முகம் அவளுக்கு என்ன இப்படி போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இதெல்லாம், இது காங்கோ அதான் பேங்கோ ஸ்டோன் கவுபெல். ஸோ ட்ரம்ஸோட அந்த டாம், ஸோ எல்லாமே சிங்கிள் காங்கோ தான், அது நம்ம அந்த ட்ரம்ஸோட அந்த சிங்கிள் காங்கோ தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ இப்படி ஒரு எல்லாமே சேர்ந்து நம்ம 4 வேலை கொடுக்குறோம், பிரித்து ரெண்டு கைக்கு ரெண்டு காலுக்கும் சேர்த்து 1 2 1. சித்திரை என்பது ஆக்சுவலி ட்ரம்ஸ்ல அந்த கிராஸ்டிக் வேணும். இதுக்கு மேலதான் அது போகும். சோ நான் இந்த கை இங்க ஒர்க் பண்றதுனால நான் இந்த இது இதுலயே வாச்சிட்டேன். சோ அதுக்கப்புறம் இன்னொரு பேட் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. தனித்தனி தனித்தனியா பாட்டை கேட்டாவே நம்மளுக்கு அதுல புரியும், அவ்வளவு பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க அந்த காலத்துல. ஐயோ பார்த்த, அது வெறும் பேங்கோ ஸ்ட்ரம்ஸ் அவ்வளவுதான், மிஞ்சி போனா காங்கோ. இதை வச்சு மட்டுமே ஃபுல் ஒரு பாட்டுக்கு அவங்க அந்த ரிதமை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த இடத்துல அந்த காலத்துல டெக்னாலஜியும் பெருசா இல்லை, அதை வச்சு மட்டுமே அவங்க அவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்க முடிஞ்சது. ஸோ எனிவே இந்த பாட்டை நீங்க ரசிப்பீங்க நினைக்கிறேன். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவை எப்பவுமே எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் உங்கள் நண்பர் ட்ரம்மர் ஸ்ரீதர்.